ஹலோ கைஸ், நம்ம எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸோட கிரிப்ஸ் பார்த்துருவோங்க. நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறது பஸ்டோட கிரிப் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக கூட நம்ம பிளாஸ்டிக் ஜெல்ல இருக்க ஒரு கிரிப்பை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம், அதாவது அதை பற்றி பார்த்துருந்தோம். பட் மெட்டலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிரிப்பை பார்த்ததில்லை. இந்த வீடியோவில் ஒரு மெட்டல் கிரிப், அனிமி சீரீஸில் ஒரு கேரக்டர்ஸ்லாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எந்த மாதிரி கிரிப் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த கிரிப்பை நம்ம இப்போ தூக்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு தான் அந்த கிரிப்புக. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ரயுகா யூஸ் பண்ணுற கிரிப்பு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ டெலாக்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ஸோ இந்த பேப்ளேட் கிரிப்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கிடச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பேப்ளேட் லூட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம், அதில் இருந்தால் இந்த கிரிப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் டெக்கனோட்டோமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேப்ளேட் கிரிப் மெட்டலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கிரிப்பு ஒரு ஃபேக் வச்சுருந்தோம், அதுவும் உடஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம எல்லா லான்ச்சரை வந்து எல்லாரும் ஸ்ட்ரிங் லான்ச்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லான்ச்சர் நம்ம கிரிப்பில் யூஸ் பண்ணாமல் நார்மலாக தான் லான்ச் பண்ணுறது. பட் இப்போ நம்மகிட்ட கிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறனால இனி இருந்து நம்ம கிரிப்பில் தான் லான்ச் பண்ண போகிறோம். ப்ரோ அது இருந்து ப்ரோ அதை என்ன ப்ரோ பாக்கெட் டூனோட காடை மேலே சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலோட பேர் என்ன பாக்கெட் சேனல் உங்களுக்கு தெரியும். சோ இதுக்கு மேல ஆக்சுவலா வேற ஒரு WBBA அப்படிங்கிற ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, பேபிளேடோட கார்டு. சோ அது டோர்னமெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சும்மா மேல கொடுக்குறது. சோ அந்த கார்டு நம்ம கிட்ட இல்லை, இதுக்குள்ளேயும் சொருகிறதுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்தால் அதனால பாக்கெட்டோட நம்மளோட அந்த பிளேடர் கார்டையும் இதுக்குள்ள சொருகி வச்சுட்டோம். ஸோ இதை வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளால் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லான்ச்சர் வந்து ஆக்சுவலாக பேக்கஸோட லான்ச்சருங்க. இதை நம்ம 360 degrees ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணலாம். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பலவிதமான டைரக்ஷனில் மாற்றி 360 ஃப்ரீயாக சுற்றக்கூடியது தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மேலே இருக்க செக்மெண்ட்டை மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க, கிரிப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆங்கிள் கிரிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாட்டி வைக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பே பாயிண்டர் அந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த மாதிரி ஆக்சரீஸ் நம்ம பேப்ளேட் மெட்டலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆக்சரீஸ் இருக்குது. அந்த ஆக்சரீஸ் எல்லாம் நம்ம இதை வச்சு ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம கிட்ட பேபிளேட் ஆக்சரீஸ் பெருசாக இல்லை, பே பாயிண்டர் கிடையாது, ஆங்கிள் கிரிப்பும் கிடையாது. அண்ட் இது வந்து ஃபேஸ் போல்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிற பார்ட்ஸுங்க. அதாவது ஃபேஸ் போல்ட்டுன்னு இல்லை, சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஷிப் இதெல்லாம் இருந்துச்சு வச்சுங்களேன், இதுக்குள்ளே நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். இது ஹோலாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே இருட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலையே. இது ஹோலோவாக தாங்க இருக்குது, கேப் இருக்கும், என்னோட ஒரு வரல் வரையும் ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருள் வந்து ஆக்சுவலாக ஒரு பே டூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேபிளோட ஃபேஸ் போல்ட்டை நம்மளால் இதை வச்சு இப்படி ஓப்பன் பண்ண முடியும். பார்த்தீங்களா ஃபேஸ் போல்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பின்னாடி திருப்பினீங்கன்னா இது வந்து ஸ்பின் ட்ராக்கை ஓப்பன் பண்ணுறதுங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டிப்போட அட்டாச் ஆகிருக்கா, இதை வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்பின் ட்ராக்ல இருந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிப் துண்டாக வந்துச்சு. மறுபடியும் மாட்டோம்னா இதை வச்சுட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு டூலுமே ஒர்க் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பே டூல் அப்படிங்கிறத உண்மை. எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க, நம்ம மாற்றி தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு தனி டூல் வச்சுருக்கணும், பாக்கெட்டில் கேரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே இதிலேயே கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த பொருள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஃபேஸ் போல்ட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஷிப் எல்லாத்தையும் போட்டேன், இப்போ லாக் பண்ணிட்டேன். இனி கீழே அது விழுகவே விழுகாது, சத்தம் கேட்கும், அது அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆகிற சத்தம் கேட்கும், பட் கீழே விழுகாது. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் மாதிரி குட்டி குட்டி பொருட்களை போட்டு வச்சுக்கலாம், அந்த ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ கிரிப்பை பற்றி பார்க்கணுன்னா இவ்வளோதான். அண்ட் இந்த கிரிப்பு இந்த கிரிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் தான், பட் கலர் செஞ்சு இது பிளாக், இது ஆஷ் கலரு. அண்ட் இந்த ஒயிட் கிரிப் வந்து ரயுகா யூஸ் பண்ண கிரிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே டூல் யூஸ் பண்ணலாம், பட் இந்த பே டூல் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பார்ட் ஒயிட் கலர் பார்ட்டு மிஸ்ஸிங். பட் அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது டூல் கூட இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்மளால் பே பாயிண்டரை யூஸ் பண்ண முடியும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதாவது கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட் கிடையாதுங்க, இந்த மாதிரி இருக்க மேலே இருக்க செக்மெண்ட் கிடையாது. சும்மா ஒரு கிரிப்பு தான், நார்மலாக இருக்க கிரிப்பு தான், பேசிக் கிரிப்பு தான். பட் இது அந்த மாதிரி கிடையாது, இதில் செக்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தாச்சு, இனி இதை வச்சு பேடல் போடுறதா வேலை. இது வந்து பெரிய வீடியோலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடியோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு லான்ச்சரை பற்றியும் பார்க்க போகிறோம். கிரிப்பு மட்டும் கிடையாதுங்க, ஒரு லான்ச்சர். அந்த லான்ச்சர் ஒரு எல்ஆர் ரிப்கோட் லான்ச்சர். இதாங்க அந்த ரிப்கோட் லான்ச்சர், அதுவும் மெட்டலுக்கான ரிப்கோட் லான்ச்சர். ஒரிஜினல் டெக்காரோடோமி லான்ச்சர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே டெக்காரோடோமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா, டோமி பிராண்ட்லாம். இது ரிப்கோட் லான்ச்சர். இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரைட்டில் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் சைடில் நம்ம இப்படி சொருகி இப்படி வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேப்ளேட் ரைட் சைடில் சுற்றுற பேப்ளேட் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு லான்ச் பண்ணணும். பார்த்தீங்களா இது நார்மலாக லான்ச் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம சைட் டைரக்ஷனை மாற்றணும்ப்பா, இதை லெஃப்ட்டுக்கு மாற்றணும்ப்பா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு கிமிக் இருக்குது, இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கணும்,
இதாக ஹோல்டரு. அதுக்கு முன்னாடி இந்ததை நம்ம கழட்டி எடுக்க முடியும். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த பிளாக் கலர் துண்டாக வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம எடுத்தாச்சு. இது வந்து ரைட்டுக்கான ஹோல்டர். இப்போ நம்ம இது ஒயிட்டு வந்து லெஃப்ட்டுக்கான ஹோல்டர். அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த எல்னு கொடுத்துருக்காங்க, எல் ஃபார் லெஃப்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் ஃபார் ரைட்டு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டுக்கு தானே மாற்ற போகிறோம் அப்படிங்கிறனால இதை உள்ளே வச்சிடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதை இப்படி மாட்டிட்டு இந்த லான்ச்சரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வெளியில் வராது, இது ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வெளியில் வரும். இந்த மாதிரி நான் வரல வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வரும். ஸோ இப்போ நம்ம மாட்டியாச்சு. இங்கே லெஃப்ட்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு சைடில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பட்டனை இந்த ரைட் சைடு இப்படி தள்ளி லாக் பண்ணிடணும். ஸோ அப்போ ரைட்டுக்கான ஹோல் லாக் ஆகிட்டு நம்ம இந்த லெஃப்ட்டுக்கான ஹோல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு லான்ச்சரை சொருகுவோம். நார்மலாக சொருகிற மாதிரி சொருகியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் பேபிளேட் எடுத்து லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணுவோமா, 3, 2, 1 அடி. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா செம பவராக இருக்குது. பிகாஸ் நமக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட ரிப்கார்ட் லான்ச்சர் பவர்ஃபுல்லாக இருக்குது. காரணம் நம்மளோட ஹேண்ட் பவர் தான். எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் இழுத்து விட்றோமோ அந்த ஃபோர்ஸு நம்ம ரிப்கார்ட் லான்ச்சர் கொடுக்கும். பட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் ஃபிக்ஸ்டு ஃபோர்ஸ் தாங்க. நீங்கள் எவ்வளோ இழுத்து விட்டாலும் சரி, மெதுவாக விட்டாலும் சரி, அதில் இருக்க ஃபோர்ஸ் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். நம்மளால் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனிவேஸ் பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல வித்தியாசமான ஒரு லான்ச்சராக இருக்குது பேப்ளேட் அப்படிங்கிறத வேற எழுதியிருக்காங்க மேலே. ஒரு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது, ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது. பட் இதில் பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு பேப்ளேடையும் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் பேட்டில் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்களே ஒரு வீடியோ எடுக்கிறீங்க வச்சுங்களேன், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நீங்கள் சண்டை போகிறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதை மாற்றி கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள டைம் போயிடும், அதுக்குள்ளே விட்ட பேப்ளேடோட ஸ்டெமினாவும் போயிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. பட் மற்றபடி இப்போ சிங்கிள் பிளேயர் விளாட்றாங்கன்னா அவங்களுக்கு வேணால் இந்த லான்ச்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் மாட்டி வச்சிட்டோம் பாத்தீங்களா, செமையா இருந்தா சூப்பரா இருக்கு உண்மையிலேயும். சோ லான்ச் பண்ணுவோமா, 3, 2, 1 அடி. அடி காகச லான்ச் பண்ணுவோம். ஓ நல்ல பேச்சு பாத்தீங்களா. இப்ப மறுபடியும் நான் சொருகணும், அதுக்கு லேட் ஆகும். ஸ்ட்ரிங் லான்ச்சர் அதை தடுத்துடும், காரணம் சட்டு சட்டுன்னு நம்மளால லான்ச் பண்ண முடியும். என்னையா இது, மீடியா தலை மாற மாதிரி இருக்கு, ரெண்டுமே சரிசமாக தான் சுத்திட்டு இருக்கு, மீடியா ஜெயிச்சிருச்சு. ஸோ கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் கிரிப்ஸை பற்றியும் பார்த்துட்டோம், அண்ட் புதுசாக இருக்க இந்த எல்லா ரிப்போர்ட் லான்ச்சரையும் பற்றியும் பார்த்துட்டோம். இது ஒரிஜினல் லான்ச்சர் தான். ஸோ இது வந்து நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட, இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட இது செம பவர் தாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட் லான்ச்சர்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, லைட் லான்ச்சர் எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அண்ட் இந்த லான்ச்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இது ஈஸியாக கிடைச்சது. நமக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சர் கூட எப்படியாவது கிடைச்சிரும், பட் இந்த ஒரு மாடலில் இருக்க ஒரிஜினல் டகர் டமி லான்ச்சர் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். எனிவேஸ் கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இது சின்ன வீடியோ, ஜஸ்ட் நம்ம இருக்க இந்த லான்ச்சர் கிரிப்பை பற்றின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஸோ இப்படி இருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நாளைக்கு நம்ம புது வீடியோவில் பார்க்கலாம். சியோ வீடியோ, திஸ் இஸ் கப் பை டபாமண்ட டடகைஸ்.